வணக்கம் குருஜி, திருவண்ணாமலையிலிருந்து சிவகுமார் இந்த கேள்வி கேட்டிருக்காரு. சித்தர்கள் ஜீவ சமாதி ஆகுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம பார்த்தாலோ இல்லை ஆசீர்வதித்தாலோ வந்து நன்மை அப்படிங்கிறாங்களே, இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இதை பற்றி நம்மளுடைய விளக்கத்தை கொடுங்க குருஜி. ஜீவ சமாதி, ஜீவ அப்படின்றதுடைய முழு வார்த்தைனா ஜீவன், ஜீவன் என்றால் உயிர். சமாதி, உயிருடன் சமாதி நிலையை எய்துவது அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா, ஜீவசமாதிக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் புரியறதில்ல. ஒருத்தரை தெய்வமாகவோ குருவாகவோ நினச்சி வணங்குறாங்க, அவர் உயிர் பிரியுது, பிரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு சமாதி வைக்கிறாங்க. அவருடைய ஃபாலோயர்ஸ் சமாதி வச்சுட்டு குருவின் சமாதின்னு சொல்லிட்டு கும்பிட்டால் அது ஓகே, தவறில்லை. ஆனால் குருவின் ஜீவசமாதின்னு சொல்லிட்டு எழுதிடுறாங்க, அது தப்பு. ஜீவசமாதின்றதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, ஓகேங்களா. அது ஒரு குருவாக இருந்து மக்களுக்கு நன்மை நடக்கணும்னு சொல்லிட்டு பொதுநல எண்ணத்தோடு வாழ்ந்து அவங்களுடைய எண்ணங்கள் முழுவதும் இறைவனை நினச்சி நிரம்பி வழிஞ்சு அவங்க முழுக்க முழுக்க தன்னலம் இல்லாமல், இந்த சுயநலம் இல்லாமல் பிறருக்காக பிரார்த்தனை செய்து வாழ்ந்த ஒரு மனிதன் அவனுடைய ஜீவனை ஒடுக்கி, அதாவது அவன் உயிரை அவன் டிசைட் பண்ணுறான் என்றைக்கு இந்த உடம்புட்டு வெளியே போகணும்னு. கடவுள்கிட்ட அவன் ஆல்ரெடி கடவுள் அவனுக்கு மெசேஜ் கொடுத்துட்றாரு, இந்த நாள் நீ இந்த உடலை விட்டு வெளியே வரப்போகிறேன்னு. ஸோ அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க, நான் இந்த நாள் நான் கிளம்ப போகிறேன் இந்த உடம்பை விட்டு, அதனால் இதுக்குண்டான ஆயத்த பணிகள் முன்னாடியே செய்யுங்கன்னு செஞ்சு வச்சிடுறாங்க. அதாவது அவங்க இந்த உடலை விட்டு அவங்க ஆத்மாவை தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அவங்க ஜீவனோடு இந்த உடலுக்குள்ளே எப்போ வேணாலும் வந்துட்டு போகலாம். அந்த உடல் அழுகாது, கெடாது, அப்படியே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேரை சொல்லலாம், அதில் ஒன்று சொல்கிறேன். 1000 வருடங்கள் கடந்தும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ராமானுஜாச்சாரியாருடைய உடல் இப்போவும் அப்படியே இருக்குது. நம்மளால் இப்போ கூட பார்க்க முடியும். 1000 வருஷம் சாதாரண விஷயமா? ஸ்ரீ ராகவேந்திரர் அவர் என்ன செஞ்சார், அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி டேட்டு டைமை சொல்லிட்டார், இந்த டேட்டு டைமு சமாதி ஆக அப்புறம் பக்தர்கள்லாம் சொல்லிடுங்க, எனக்கு சமாதி ரெடி பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டார். ஷிரடி சாய்பாபா அவர் இந்த உடலை விட்டு பிரியறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நான் விஜயதசமி அன்னைக்கு இந்த உடலை விட்டு நான் வெளியே வரப்போகிறேன். ஸோ இது போல் மகான்கள், ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியணுன்றதால இந்த ஃபேமஸான குருமார்களை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன். இது மாத்திரம் இல்லாமல் நிறைய எக்கச்சக்க குருகள், குருமார்கள், மகான்கள், சித்தர்கள், இவங்க எல்லாமே இந்த ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க, ஓகேங்களா. அது எப்படி அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய ஆத்மசக்தி. அதாவது இறைவனோடு இறைவனாக தானே இறைவனாக மாறுவது, அதாவது இறை சக்தியை அவங்க உடம்புக்குள்ளே கொண்டு வந்து அவங்களே இறைவனாக மாறக்கூடிய ஒரு நிலை தான் இந்த ஜீவசமாதி அடைந்த குருமார்களுடைய நிலை. இப்போ ஒரு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றதும் ஜீவசமாதிக்கு போய் அந்த குருவை கும்பிட்றதும் ஒரே சக்தின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த குருமார்களுடைய, அந்த ஜீவசமாதி அடைந்தவங்களுடைய ஜீவன் சக்தியாக இருக்கும். அவங்ககிட்டலாம் பிரார்த்தனை பண்ணால் நினச்சபடி நடக்கும் நல்ல காரியங்கள், அவ்வளோ ஒரு சக்தி அவர்களுக்கு உண்டு. இதில் இன்னொரு கேள்வியிலையும் சேர்த்து கேட்டிருக்கீங்க, அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் நல்லதானு. உயிரோடு இருக்கும்போது அவங்க எந்த நிலை அப்படின்றது நமக்கு முழுசாக தெரியறதில்ல, அது புரிஞ்சுக்கிறதும் கடினம்ங்க. எல்லாருமே, அதாவது நிறைய பேர் இது நான் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், வருத்தப்பட்டு நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுக்கங்க, வேறு வழி கிடையாது. என் மன குமுறலை தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் அழுக்கா, யார்கிட்டையும் பேசாமல், எதை பற்றி கேர் பண்ணாமல் யாராவது ஒருத்தங்க போனால் உடனே அவங்கள ஒரு மகான் குரு சித்தர் சொல்லிவிட்டு காலில் போய் விழுந்துடுறீங்க. ஆராய்ச்சிக்கு உட்பட்டதுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். சரியான ஒரு குருவை தேர்ந்தெடுப்பது அப்படின்றது மிக கடினம். ஏன்னா யார் ஆனால் சித்தர் அப்படின்றதுலாம் ஈஸி கிடையாது. சித்தநிலை அடையிறதுன்றது எல்லாராலும் முடியாது, அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பார்க்குறவங்களெல்லாம் சித்தர் நினச்சி காலில் விழுந்துடாதீங்க. குரு ஓகே, குருவாக ஏற்றுக்கங்க, ஆனால் சித்தர் நிலைக்கு எல்லாரையும் கொண்டு போக முடியாது. கொண்டு போகக்கூடிய, அதை ஏற்றுக்கக்கூடிய தகுதியும் எல்லாருக்கும் கிடையாது, அவ்வளோ பெரிய விஷயம் சித்தர் அப்படின். ஸோ இது போல் சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்த, ஒரிஜினல் ஜீவசமாதி அடைந்த இடத்துல போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க, அந்த சமாதியில்
கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். இது மனசு வருத்த கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்குது, அதனால தான் மேலோட்டமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கும். வேறு சில கேள்விகள் வரும்போது இதை பற்றி சில சூட்சுமங்களும் சேர்த்து சொல்கிறேன், புரியுதுங்களா? நல்லது நடக்கட்டும். சாய்ராம்.